நெல்லை மாவட்டம் நான்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரூபி மனோகரன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார். பின்னர் அவர் நெல்லை வழியாக நான்குநேரிக்கு சென்றார். செல்லும் வழியில் பாளை கேடிசி நகரில் அவருக்கு பாளை வட்டாட்சியர் காங்கிரஸ் தலைவர் டி யு துரைராஜ் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மீண்டும் நாங்குநேரி தொகுதியிலே போட்டியிடுகிறேன். இந்த கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணி. கடந்த இடைத்தேர்தலிலே எனக்கு ஒரு வெற்றியை நான் பெற முடியாமல் இருந்தாலும் அதற்காக உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். மட்டுமல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பை மீண்டும் கொடுத்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், எங்களுடைய மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களுக்கும், எங்களுடைய பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட தலைவர் கே பி கே ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வெற்றி கூட்டணி. கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, அந்த மதசார்பற்ற கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மிக மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கின்றது. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எங்கு சென்றாலும் இந்த கூட்டணியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாகவே நீங்களே பத்திரிகையாளர்களே நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாட்டை சுதந்திரம் பெற்றதன் பிறகு மிக ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு ஆண்டாக இந்த 10 ஆண்டுகளை நாம் சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்முடைய தமிழகத்தின் வளர்ச்சி என்பது மேல் மேல் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக, இந்த நம்முடைய தமிழகம் மிக பின்தங்கிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வளங்கள் என்பது மிகப்பெரிய வளங்களை கொண்டது தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாடு கடந்த 4 ஆண்டுகளாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. விவசாயத்தில் ஆகட்டும், கல்வியில் ஆகட்டும், வேலைவாய்ப்பில் ஆகட்டும், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நாங்குநேரி தொகுதியை
மிக சிறந்த ஒரு தொகுதியாக மிக சிறந்த ஒரு மாவட்டத்தினுடைய சிறந்த தொகுதியாக மாற்றுவதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். நாங்குநேரி தொகுதி என்பது முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த மண். இந்த விவசாயம் சார்ந்த மண்ணிலே இந்த ஒரு கடவுள் கொடுத்த கொடையாக நாங்குநேரி தொகுதியில் இருப்பது நம்முடைய ஏரிகளும் குளங்களும். இந்த ஏரிகளையும் குளங்களையும் பாதுகாப்பது நாங்குநேரி மக்களுடைய கடமை, அது என்னுடைய கடமை. அதை முழுமையாக அந்த ஏரி குளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஏரிகளை பாதுகாப்பதற்காக என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். மட்டுமல்லாமல் நம்முடைய இளைஞர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாங்குநேரி தொகுதியிலே சிறப்பு பொருளாதார மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. அதை நான் சிறப்பாக தொடங்குவதற்கு நம்முடைய வருங்கால நம்முடைய தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்களிடமும் மற்றும் தமிழகத்தில் வரப்போகின்ற நம்முடைய முதல்வராக வரப்போகின்ற தளபதி அவர்களிடம் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உடனடியாக கொண்டு வந்து இந்த பகுதியில் உள்ள ஏழை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கு நான் என்னை முழுமையாக பாடுபட்டு அதை கொண்டு வருவேன். மட்டுமில்லாமல் நம்முடைய ஆறு, அதாவது நம்பியாறு அந்த கால்வாய் திட்டம் வந்து பல தடவை நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆண்டு மாறும் பல தடவை சொன்னார்கள், பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், பல லட்சக்கோடிகளை அதுக்காக செலவழித்திருக்கிறார்கள். இன்னும் அது வந்தபாடில்லை. அந்த அதற்கும் என்னுடைய முதல் இதாக அந்த நதிநீர் கால்வாயை இணைப்பதற்கான முழு முயற்சி எடுப்பேன். மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே பாளையங்கோட்டை பகுதியிலே ஒரு கிராமம் விளையாட்டு கிராமம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதற்கும் என்னுடைய முழு முயற்சியை எடுத்து நான் பாடுபடுவேன். களக்காடு பகுதியில் நம்முடைய கிராமத்தில் நம்ம கிராமங்கள் நாம் அதிகமாக வாழை பயிர்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வாழைத்தார்களை வந்து இந்த விவசாயிகள் ஒரு சரியான விலைக்கு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வாழைத்தறைகளுக்கு ஒரு குளிர்நீர் கிடங்கு ஏற்படுத்த ஏற்பாடு செய்வதற்காக நான் வந்து நிச்சயமாக அதற்காக சட்டசபையில் குரல் கொடுத்து அந்த விவசாயம் செழிப்பதற்காக நான் என்னை முழுமையாக மட்டுமில்லாமல் பல கிராமங்களில் நான் கடந்த 1.5 ஆண்டுகளாக நாங்குநேரி பகுதியில் எந்த ஒரு தெருவும் என்னுடைய காலடி படாத தெருக்களே கிடையாது. நான் நீ களக்காடு பகுதியில் அன்னைக்கு போனேன், பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. என்ன, 1 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறதுக்கான வசதிகள் இல்லை. நான் என்னுடைய சொந்த செலவிலே களக்காடு பகுதியிலே ஒரு முழு நேர ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை என்னுடைய சொந்த செலவில் நான் களக்காடு பகுதியிலே நான் தருவதாக இருக்கிறேன். அது மாதிரி பலவிதமான எங்கு சென்றாலும் சில இடங்கள் தண்ணி நம்மளே இருக்குது, ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சுற்றி நமக்கு தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் குடிநீர் இல்லை. இந்த மாதிரி குடிநீர் பஞ்சங்கள் பல பகுதிகளில் சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன. இதற்காக நான் என்னை முழுமையாக நாங்குநேரி தொகுதியிலே ஒப்படைத்து நாங்குநேரி மக்களுக்காகவே நான் பாடுபடுவேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் என்னை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக அடிக்கடி நீங்கள் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கீர்கள். நீங்களும் அறிவீர்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்தேன் என்பதை முழுக்க முழுக்க நீங்கள் பத்திரிகையாளர்கள் தெரிவீர்கள். நீங்கள் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், எங்களுடைய வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி, அது அறிவிக்கப்பட்ட வெற்றியாகவே சொல்லுங்கள். தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகது உறுதி. ஒரு சிறந்த ஆட்சியை நமக்கு கொடுக்க தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்தது வேட்புமனு நாளை மறுநாள் 10 மணிக்கு வேட்பல் வேளக்கிழமை காலை 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. பிரச்சாரம் அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு உடனடியாக பிரச்சாரத்தை ஆர்ப்பணி.